அம்மா வீட்டுல அடிக்காம லேகி எங்க வீட்டுல கத்திடுவாரு அப்பா என்ன சொல்லுங்க சொல்லிட்டு போக வந்தாரு கத்திடுவேன் அம்மா அப்பா எங்க அப்பா போக சொல்லிட்டு போக வந்தாரு கத்திடுவேன் படத்துல நீ கொடிக்கணும்னு நம்ம ஒருத்தன் கவனிக்கிறேன் நான் திருப்பி போகலாம் 4 மணிக்கு கடலுக்கு வந்துடுவேன் 4 மணிக்கு திருப்பி 4 மணிக்கு போகண்டா திருப்பி பால் 6 மணி தான் வருவேன் அதுக்கு பிறகு தான் புள்ளியில் பள்ளிக்கு அனுப்புறான்னு ஒருத்தர் உதவியில்லை அதெல்லாம் போகணும் இப்போ 2 மாதம் வந்துட்டாவும் வந்து இந்த இப்பையும் இந்த புள்ளியில் படிக்க வைக்கிறது சீரா கஷ்டமாக இருக்கு அங்கே போனால் கொஞ்ச நாள் அது பிறகு இருந்துச்சு கொஞ்ச நாள் போனோம் திறந்து வித்து வித்துக்குள்ள அது பிறகு ஒரு நாள் விளையாட்டு போனால் அந்த அவனி ஸ்கூல் விட்டு 12 மணி அது பிறகு அவனியோட சேர்ந்து நான் விளையாடி விளையாடி அவனி ஸ்கூல் வேற மணியால் நான் இருக்கிறேன் அவனியை பார்த்து அவனி 1:30 வேற மணி சரியா விளையாடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் போன அதுப்புறம் இருந்துட்டேன் அண்ணனோட சேர்ந்து அதுப்புறம் அக்கான் சொன்ன ஸ்கூலுக்கு இல்லை அங்காள் கூட்டமாரியோட சேர்ந்து அவனி அதுப்புறம் அவனையும் ஸ்கூலுக்கு போவேன் அந்த அக்காங்கன்னு சொன்னாங்க நீ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லு நான் போனேன் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்பமான கிட்ட வந்து சந்தோஷமாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்காள் இப்போ இந்த வருஷத்தை ஆவது சந்தோஷம் பெஸ்ட்டாக பார்க்கக்குள்ள அவர் விளையாடி கொண்டு தான் தெரியுவார் தெரியுவார் ஆனால் இவர் ஒரு இந்த பார்க்கக்குள்ளே எல்லாரோடையும் விளையாடி கொண்டு எல்லா இடம் ஓடி தெரியுவார் தான் ஸ்கூலுக்கு போகிறலன்னா உங்களோட அம்மா சொன்னாங்க ஸ்கூலுக்கு போகிறல இவர் நான் இப்படி ஆய்வு செய்கிறேன்னு நினைச்சிக்கா நீங்கள் இடுங்க இவர்னு சொன்னதான் நான் அவங்களோட அறிமுகமாக எடுத்தேன் அவர் நடத்த இல்லை பார்க்கும்போது நான் ட்ரைனிங் எடுத்ததில் ரமணி குடும்பம் இதில் வந்துச்சு அந்த கதாபாத்திரத்தில் வந்துச்சு எனக்கு இதன் வந்து நாங்கள் வாக்கைக்குள்ளே ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றி ஃப்ரெண்டோட விளையாடி ஓடி தெரிஞ்சவர் இப்போ நாங்கள் ஆய்வு செய்த பிறகு அவர் வடிவாக நீட்டாக ஸ்கூலுக்கு போகிறதும் அந்த வீடை நல்லா இறக்கி நல்லா மதெல்லாம் கட்டி கேட்டெல்லாம் போட்டு சட்டப்படி ஆக்கணும்னு நினைக்கிறேன்